शांति ओम शांति ओम शांति। दिनम ஒரு அவ்யக்த வாணி என்ற தரவரிசையில் இன்று நாம் காண இருப்பது 11/7/1972 வருடத்தில் பாப்தாதாவினால் சொல்லப்பட்ட மகா வாக்கியம். ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா மதுபன். நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்கான உரைகள். சாகர பாபாவின் வாழ்க்கை சரித்திரம். அதனால வா நமக்கு வந்து பாபா சாகர் பாபா வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதனால தான் சிவபாபா சொல்லியிருக்காங்க, பாபாவோட அடி மேலே அடி வச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா பாபா. தற்சமயத்தின் விசேஷங்களை தெரிந்து கொண்டு தன்னுள் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்து தன்னைத்தான் விசேஷ ஆத்மாவாக ஆகியிருக்கிறீர்களா? இந்த சமயத்தில் தற்சமயத்தில் விசேஷங்களை தெரிந்து கொண்டு தனக்குள் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்து தன்னைத்தான் விசேஷ ஆத்மா ஆகியிருக்கிறீர்களான்னு பாபா கேட்குறாங்க. எப்படி இந்த நேரத்தின் விசேஷங்களை வர்ணனை செய்கிறீர்களோ அதே போன்று தன்னிலும் அந்த விசேஷங்களை பார்க்கிறீர்களா? இந்த நேரத்தை விசேஷங்களை மட்டும் நம்ம வர்ணனை செஞ்சால் பத்தாது, தன்னால அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரத்தில் எவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறதோ அவ்வளவு உங்களிலும் இருக்கிறதா? நேரத்துக்கு எவ்வளோ நம்ம விசேஷம் கொடுக்குறோமோ அதை வந்து நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னு பாபா தனக்குள்ளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது நேரத்தில் அதிகம் இருக்கிறது மற்றும் தண்ணில் குறைவாக இருக்கிறதா? நேரத்துக்கு தான் அதிகமாக இருக்குது, உங்கள்கிட்ட குறைவாக இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நேரத்திற்கும் தனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, நேரத்துக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க என்று நினைக்கிறீர்கள். வித்தியாசம் இருக்கிறதா? சுயம் நீங்கள் பவர்ஃபுல்லா சக்தி நிறைந்தவர்களா அல்லது நேரம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது? நாம சக்திசாலியா இருக்கிறோமா, நேரம் சக்திசாலியா இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்பொழுது நேரம் இருக்கிறது பாபா சொல்கிறாங்க. இப்பொழுது நேரம் சக்திசாலியா இருக்கு சொல்கிறாங்க. சுயம் நீங்கள் இன்னும் ஆக வேண்டியதாக இருக்கிறது, நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா ஆகணும், இது பத்தலை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒருவேளை இது இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்றால் உலகிலுள்ள அஞ்ஞானி பலமற்ற ஆத்மாக்களை அவர்களுக்கும் ஞானி ஆத்மாக்கள் மாஸ்டர் சர்வசக்திமான ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம் எப்படின்னா வெளி உலகத்தில் பலமற்ற ஆத்மாக்கள் அஞ்ஞானி ஆத்மாக்களை சொல்கிறாங்க பாபா. அவர்களுக்கும் ஞானி மாஸ்டர் சர்வசக்திவான் பாபா நமக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க, நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும் என்று அந்த மனிதர்கள் கூறுகிறார்கள். இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அஞ்ஞானி ஆத்மாக்கள் கூறுறாங்களாம். நீங்களும் இப்படி இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அவங்களுக்கும் நமக்கு, நம்மளும் அதே மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஞானி மற்றும் அஞ்ஞானிகளுக்கிடையே இதுதான் வித்தியாசம் வேண்டும் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் இப்படி இருக்க வேண்டும் என்று கூறினால் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஞானி மற்றும் அஞ்ஞானிகளுக்கிடையே இதுதான் வித்தியாசம் வேண்டும் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஞானிகள் வேண்டும் என்று கூறுவதில்லை. அஞ்ஞானிகள்லாம் வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்களாம், ஆனால் ஞானிகள் வேண்டும் என்று கூறுவதில்லை அப்படின்னு பாபா சொல்லுவாங்க. என்ன இருக்க வேண்டுமோ அதை செய்து காண்பிக்கிறார்கள், என்ன இருக்கோ அதை செஞ்சு காண்பிக்கிறான். அவர்களுடையது சொல்வது மட்டும்தான், அஞ்ஞானிகளுடன் சொல்றது வாயால் சொல்றது மட்டும்தான், ஆனால் செய்வது மட்டும் ஞானி குழந்தைகள் மட்டும் செய்து காட்டுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இதுதான் வித்தியாசம், அவர்கள் சொல்ல மட்டும் செய்கிறார்கள், நீங்களோ செய்கிறீர்கள். ஒருவேளை இப்பொழுதும் இது இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் வித்தியாசம் என்னவானது? நீங்களும் இப்போ இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசம் என்னவானது? நேரத்தின் என்னென்ன விசேஷம் இருக்கிறது மற்றும் அந்த வித்தியாசங்களிலிருந்து என்னென்ன விசேஷங்கள் என்னிடம் குறைவாக இருக்கிறது என்று தன்னைத்தானே கேளுங்கள். அதாவது நேரங்கள் என்ன வித்தியாசம் இருக்குது, தாங்கிட்ட என்ன குறை இருக்கிறது என்று தன்னைத்தானே கேளுங்கள் பாபா சொல்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு விசேஷமாவது குறைவாக இருந்தது என்றால் விசேஷ ஆத்மாக்களில் வர முடியுமா என்ன? ஒரு குறை இருந்தால் கூட விசேஷமான ஆத்மான்னு நம்மளை
வர முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வர முடியாதுதான் இல்லையா, இந்த நேரத்தின் விசேஷங்களை எடுத்தீர்கள் என்றால் இன்னும் அநேக விஷயங்கள் தென்படும். அவைகளில் இந்த நேரத்தின் உயர்ந்த விசேஷமாக என்ன இருக்கிறது? அவைகளில் இந்த நேரத்தில் உயர்ந்த விசேஷமாக என்ன இருக்கிறது? இந்த சங்கமயுகத்தின் நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் சங்கமயுக நேரம்னு எல்லாருக்கும் தெரியும். உயர்ந்தவராக ஆவதற்கான நேரமும் இதுதான். உயர்ந்தவர்களாக ஆகிறதுக்கான நேரமே இந்த சங்கமயுகம் மட்டும்தான். ஆனால் இந்த நேரத்தில் விசேஷமாக மற்ற எந்த நேரத்திலும் இருக்க முடியாததாக என்ன இருக்கிறது? மற்ற எந்த நேரத்திலையும் இருக்க முடியாத விசேஷம் இந்த சங்கமயுகத்தில் இருக்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த சங்கமயுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் இனிமையான மேலாவாகும். ஒவ்வொரு வினாடியும் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வினாடியும் இனிமையான மேலாவாகும். மேலானா சந்திப்பாகும்னு சொல்கிறாங்க. இந்த மேலாவில் தான் ஆத்மாக்கள் தந்தையோடு சந்திப்பு ஏற்படுகிறது. இந்த மேலாவில் வந்து ஆத்மாக்களுக்கு வந்து தந்தையோடு சந்திப்பு, ஆத்மா பரமாத்மாவும் ஆத்மாவும் சந்திக்கிறது தான் மேலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசேஷம் வேறு எந்த யுகத்திலும் இல்லை. இந்த மாதிரி விசேஷம் இந்த சங்கமயுகத்தை தவிர வேற எந்த யுகத்தையும் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. சங்கமயுகத்தில் மட்டும்தான் இந்த விசேஷம் இருக்குது. இதில் மட்டும்தான் நான் சந்திப்பு நடைபெறுகிறது. தந்தை மற்றும் குழந்தைகளின் மேலா மற்றும் சந்திப்பு என்று கூறினாலும் இந்த விசேஷத்தை எப்பொழுதும் தன்னில் தாரணை செய்து கொண்டே நடந்து கொள்கிறீர்களா? இந்த இதை வந்து தாரணை செய்துவிட்டு நடந்து கொண்டிருக்க, எப்படி சங்கமயுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் மேலாவாக இருக்கிறதோ அவ்வாறு ஒவ்வொரு நேரமும் தன்னைத்தானே தந்தையோடு சந்திக்கும் அனுபவம் செய்கிறீர்களா? ஒவ்வொரு வினாடியும் மேலா எப்படி சங்கமயுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் மேலாவாக இருக்கிறதோ அவ்வாறு ஒவ்வொரு நேரமும் தன்னைத்தானே தந்தையோடு சந்திக்கும் அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது இந்த மகான் உயர்ந்த வேளையில் திடீரென்று எப்பொழுதாவது பாதாதாவின் கையை விட்டுவிட்டு மேலா மற்றும் சந்திப்பு நிகழவிடாமல் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறீர்களா? பாப்தாதாவோட கையை விட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டவங்களா ஆயிடுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி சில நேரங்களில் மேலாவில் சில குழந்தைகள் காணாமல் போய்விடுகிறார்கள் இல்லையா? குழந்தைங்க வந்து கூட்டத்தில் காணாமல் போயிறாங்க. அதை பாபா உதாரணமாக சொல்கிறாங்க. தாய் தந்தையின் கையை விட்டு விட்டு விடுகிறார்கள். தாய் தந்தைனா நம்ம வந்து பாபா விட்டுட்டு போகிறத பற்றி பாபா சொல்கிறாங்க. மேலா என்றாலே குஷியை கொண்டாடுவதற்காகத்தான். ஒரு வேளை மேலாவில் ஏதாவது ஒரு குழந்தை தாய் தந்தையிடமிருந்து பிரிந்து விட்டது மற்றும் கையையும் துணையையும் விட்டு விடுகிறது என்றால் அதற்கு என்ன ஆகும்? பிராப்தி இருக்கும். குஷிக்கு பதிலாக இன்னும் அதிகமாக அமைதியற்றவராக ஆகிவிடும். அப்படி மேலாவில் எப்பொழுதும் குஷியின் பிராப்தி செய்து கொண்டிருக்கிறேனா, எப்பொழுதும் சந்திப்பில் இருக்கிறேனா என்று உங்களை நீங்களே பாருங்கள். எப்போதும் குஷியின் பிராப்தியில் நான் இருக்கேனா என்று மற்றும் சந்திப்பில் இருக்கேனா என்று நம்மளே பாபா செக் பண்ண சொல்கிறாங்க. யார் எப்பொழுதும் சந்திப்பில் இருப்பார்களோ அவர்கள் அடையாளம் என்னவாக இருக்கும்? யார் எப்போதும் பாபாவோட சந்திப்பே இருக்கிறாங்களோ அவங்க அடையாளம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அவர்களுடைய விசேஷமாக என்ன இருக்கும்? அதீந்திரிய சுகத்தில் இருப்பார்கள். அவங்க எப்போ பார்த்தாலுமே குஷியாகவே அதீந்திரிய சுகத்தில், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தில் இருப்பாங்களாம். மற்றும் எப்பொழுதும் சந்திப்பை செய்து கொண்டிருப்பவரின் அடையாளம் என்னவாக இருக்கும்? அவர்களுடைய விசேஷமாக என்ன இருக்கும்? யார் எப்பொழுதும் சந்திப்பில் மூழ்கியிருப்பாரோ அவர் ஒரு பொழுதும் எந்த தடையினாலும் துன்பப்பட மாட்டார். அதாவது யார் பாபாவோட சந்திப்பில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒருபோதும் தடையினால துன்பப்பட மாட்டாங்களாம். சந்திப்பு தடையே அகற்றி விடுகிறது. அந்த சந்திப்பு வந்து எப்பேற்பட்ட தடையும் அகற்றி விடுகிறது அப்படிங்கிறார். அவர் விக்ன விநாசக், தடையை அழிப்பவராக இருப்பார். சந்திப்பைத்தான் மிலன், மூழ்கியிருக்கும் நிலை, மக்ன என்று கூறுவது. ஏதேனும் தடை வருகிறது மற்றும் தடையின் வசம் ஆகிவிடுகிறீர்கள் என்றால் இதனால் என்ன தெரிய வருகிறது? எப்பொழுதுமே சந்திப்பு மேலாவில் இல்லை என்பதுதான் நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நேரத்தின் நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். அப்படியானால் இந்த அறிவிப்பை தனக்குத்தானேயும் கொடுக்கிறீர்களா அல்லது மற்றவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறீர்களா? இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க, இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா?
அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மற்றவங்களுக்கு மட்டும்தானா, அதை நீங்கள் உங்களுக்கும் கொடுக்குங்கன்னு பாபா கேட்குறாங்க. உங்களுக்கு நீங்களே இந்த அறிவிப்பை கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு நொடி கூட சந்திப்பிலிருந்து தூரமாக இருக்க முடியாதே. நீங்கள் உங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நொடி கூட சந்திப்பிலிருந்து தூரமாக இருக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு வினாடியும் சந்திப்பை செய்து கொண்டே இருப்பீர்களோ ஏதாவது ஒரு பெரிய மேளா நடக்கிறது என்றால் இந்த மேளா எவ்வளவு காலம் நடக்கும் என்று காலமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். ஆமாம், ஒரு விசேஷம்னா அது எவ்வளோ நாளைக்கு நடக்கும்னு முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டிருக்கும். பின்பு அது முடிவடைந்து விடும். ஒரு வேளை ஏதாவது உயர்ந்த மேளா நடக்கிறது, மேலும் மிக குறைந்த காலம்தான் நடக்கப் போகிறது என்றால் என்ன செய்வார்கள்? மேளாவில் எப்படியாவது கலந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அதில் போய் நம்மலாம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன வரும் இல்லையா, அதை பாபா சொல்கிறாங்க. அதே போல் இந்த சங்கமேகத்தின் மேளாவில் ஒரு வேளை இப்பொழுது கொண்டாடவில்லை என்றால் பின்பு எப்பொழுதாவது மேளா நடக்குமா என்ன? இப்போ சங்கமேகத்தில் இந்த மேளா கொண்டாடலைன்னா இந்த மேளா இனிமேல் இப்போதைக்கு நடக்குமா? முழு கல்பத்திலும் இந்த குறிப்பிட்ட காலத்தில்தான் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு நடக்கிறது. அதாவது சங்கமேகம் வர்றப்போ தான் இந்த மேளா நடக்கும். அப்போ தான் ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கும். இந்த மேளா வந்து குறிப்பிட்ட காலத்தில் தான் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு நடக்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. என்றால் இவ்வளவு குறைந்த காலத்தில் காலத்து மேளாவில் என்ன செய்ய வேண்டும்? அப்பேற்பட்ட இந்த முக்கியமான அந்த மேளாவில் நம்ம என்ன செய்யணும் பாபா இருக்கிறாங்க? ஒவ்வொரு நொடியும் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நொடியும் கொண்டாடணும்னு சொல்கிறாங்க. அப்படி அப்பேற்பட்ட மேளா வந்து ஒவ்வொரு நொடியும் கொண்டாடணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போனா எவ்வளோ பெரிய மேளா இது, அந்த மாதிரி நம்ம நினைக்கணும் அப்படின்னு பாபா சொல்ல வர்றாங்க. இப்பொழுது தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் ஆஸ்தியும் இப்பொழுது கிடைத்திருக்கு. தந்தை இப்போ கிடைச்சிட்டாங்கன்னா ஆஸ்தியும் இப்போது தானே கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தின் ஆறுதலிலேயே சென்று கொண்டிருக்கிறீர்கள். செக் சோதனை செய்தல் கிடைத்திருக்கிறது. குழந்தைகளுக்கு செக் கொடுக்கப்படுவதில்லை. குழந்தைகளோ தந்தையின் ஒவ்வொரு பொருள் மீதும் அதிக, குழந்தைகள்னாவே தந்தையோட ஒவ்வொரு பொருள் மீதும் அதிகாரின்னு பாபா சொல்கிறாங்க. உரிமை உள்ளவராக இருக்கிறார்கள். உரிமையுள்ளவர்களுக்கு செக்கின் ஆறுதல் கொடுக்கப்படுவதில்லை. உரிமையே இருக்கப்படுறதுக்கு செக்கின் பாபா இருக்கிறாங்க. அப்படி நடைமுறையில் என்ன ஆஸ்தி இருக்கிறதோ அது இப்பொழுது பிராப்தி ஆகிறது. பந்தனம் நிறைந்த வாழ்க்கையின் கூடவே அனைத்திலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கையின் அனுபவமும் ஆகிறது. பந்தனம் இருக்கு, ஆனால் அனைத்திலிருந்தும் விடுபட்டிருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. அநேக பந்தனமான வாழ்க்கையின் விஷயமே கிடையாது. அங்கேயோ அந்த பிராப்தி மட்டுமே இருப்போம். அங்கே வந்து பந்தனமான வாழ்க்கை விஷயமே கிடையாதுங்கிறாங்க. அங்கே வந்து பிராப்தியில் மட்டுமே இருப்போம். முக்தி தாமத்தின் முக்தியின் அனுபவத்தை இப்பொழுது நீங்கள் செய்ய முடியும், ஆனால் அங்கே செய்ய முடியாது. அனுபவம் வந்து இங்கே தான் செய்ய முடியும், அங்கே செய்ய முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் முக்தி ஜீவன் முக்தியின் பிறப்புரிமையை எதிர்காலத்தில் அடைய வேண்டும் என்று அப்படி நினைக்காதீர்கள். இப்போதிலிருந்தே எப்போதிலிருந்து குழந்தையாக ஆனீர்களோ அப்பொழுதிலிருந்தே ஆஸ்தியும் அடைந்து விட்டீர்கள். மற்றபடி கட்டளைப்படி நடப்பவர், நம்பிக்கைக்குரியவர் எதுவரை ஆகியிருக்கிறீர்கள் என்பதில் வரிசை கிரமம் உருவாகிறது. ஆஸ்தியின் அதிகாரியாகவோ ஆகிவிடுகிறீர்கள். ஆஸ்திக்கு வந்து அதிகாரியாக ஆகிட்டீங்கிறாங்க. அந்த ஆஸ்தியை வாழ்க்கையில் தாரணை செய்து அதன் லாபத்தை எடுப்பது என்பது ஒவ்வொருவரின் நிலையை பொறுத்தது. பாபா எல்லாருக்கும் ஆஸ்தி கொடுத்துட்டாங்க. அதை எடுக்கிறது வந்து ஒவ்வொருத்தர் நிலையை பொறுத்தேன்னு பாபா சொல்கிறாங்க. ஆஸ்தி வழங்குவதில் தந்தை வித்தியாசம் பார்ப்பதில்லை. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆஸ்தி தான் கொடுக்குறாங்க. நேற்று வந்தாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆஸ்தியை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த வித்தியாசத்தையும் தகுதியானவர் மற்றும் தகுதியற்றவர்
ஆவதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே பிறப்புரிமையை தனக்குள் எப்பொழுதும் பிராப்தி செய்கிறீர்கள் என்று கூறப்படுகிறது. எப்பொழுதும் விடுபட்டவராக இருக்க வேண்டும் இல்லையா? உடலிலிருந்து, உடலின் சம்பந்தத்திலிருந்தும் விடுபட்ட நிலை மற்றும் பழைய உலகத்தின் நினைவிலிருந்து விடுபட்ட நிலை, விடுபட்டவராக இன்னும் ஆகவில்லையா? விடுபட்ட நிலையை ஒருவேளை அனுபவம் செய்கிறீர்கள் என்றால் விடுபட்ட பிறகு பந்தனமற்ற வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. விடுபட்ட நிலை அனுபவம் செய்ய பந்தனமற்ற வாழ்க்கையும் தானாகவே ஏற்படுதும் பாபா சொல்றாங்க. ஏனென்றால் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் இல்லையா, உடலில் இருப்பவர்களாகவோ நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா. வாழ்க்கையில் இருந்து கொண்டே உடல் மற்றும் உடலின் சம்பந்தம் மற்றும் பழைய உலகத்தின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்டு இருப்பது, இதைத்தான் ஜீவன் முக்தி நிலை என்று கூறுவது. அதாவது சம்பந்தம், உடல், பழைய உடல், பழைய உலகத்தின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்டு இருப்பது, இதைத்தான் ஜீவன் முக்தி நிலைன்னு கூறுறதுன்னு பாபா சொல்றாங்க. அப்படி முக்தி, ஜீவன் முக்தியின் அனுபவத்தை இப்பொழுதே செய்ய வேண்டுமே என்று எதிர்காலத்தில் இல்லை. அதெல்லாம் இப்பே செய்யணும். முக்தி, ஜீவன் முக்தியின் அனுபவத்தை வந்து இங்கேயே செய்யணும்னு பாபா சொல்றாங்க. எதிர்காலத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. எதிர்காலத்திலோ இங்கே செய்த பிராப்தியின் ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கும். இங்கே என்ன செய்கிறோமோ அதோட ஆஸ்தியை அனுபவிக்கிறதுக்கு தான் அங்கெல்லாம் நம்ம போகிறோம். ஆக மொத்தம் இங்கே தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் பிராப்தியின் அனுபவம் இப்பொழுது தான் இருக்கும், எதிர்காலத்திலோ பிராப்தி இருக்கும். பிராப்தியின் அனுபவத்தை இங்கே அனுபவித்தால் தான் பிராப்தியை போய் அங்கே அனுபவிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுதான் உயர்ந்த காரியங்களின் பிராப்தி. ஆனால் உயர்ந்த காரியமும் இப்பொழுது தான் நடக்கிறது இல்லையா? இந்த உயர்ந்த காரியம் வந்து இப்பொழுதுதான் நடக்கிறது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. எனவே பிராப்தியினுடைய அனுபவம் இப்பொழுதுதான் ஏற்படும் இல்லையா? அந்த அனுபவம் இப்பொழுதுதான் எதிர்காலத்தில் ஆறுதல் மட்டும் இருக்காதீர்கள், எதிர்காலத்தில் கிடைக்கிற ஆறுதலாக இருக்காதீர்கள். செக் வைத்து தன்னுடைய சோதனையிலேயே இருந்துவிட செக் வைத்து தன்னுடைய சோதனையிலேயே இருந்து விடுவது என்று அப்படி செய்யாதீர்கள். தந்தை மூலமாக என்ன ஆஸ்தி கிடைக்கிறதோ அதை எவ்வளவு பிராப்தி செய்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே பாருங்கள். தந்தையோ கொடுத்து விட்டார், அதிகாரியின் அதிகாரத்தை யாரும் பறிக்க முடியாது. பாபா கொடுக்கற அதிகாரத்தை யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. அப்படி நான் அதிகாரி ஆவேன் என்ற இந்த போதையின் நிச்சயத்தில் இருங்கள். பாபா கொடுத்துட்டாங்க, அதிகாரி ஆவேன் என்ற இந்த போதையில நிச்சயத்தில் இருங்கன்னு பாபா சொல்றாங்க. ஆஸ்தியை எங்காவது வீணாக இழந்து விடவில்லையே என்று இதை மட்டும் பாருங்கள். ஆஸ்தியை நான் எங்கேயும் வீணாக இழந்தில்லையே அப்படின்னு பாருங்கன்னு பாபா சொல்றாங்க. அந்த மாதிரியும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள். அதிகமாக கிடைக்கிறது ஆனால் அதிகமாகவும் இழக்கிறார்கள். இழக்கும் காரணத்தினால் கிடைத்திருக்கும் ஒன்று கிடைத்திருக்குது, அதாவது இழக்கிற காரணத்தை கிடைத்திருக்கிற ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிடுறாங்களாம். பாபா கொடுக்குறாங்களாம், அதை இழந்துடுறாங்களாம், அதனால் ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிடுறாங்கன்னு பாபா சொல்லிடுறாங்க. அதிகாரியாக இருந்த போதிலும் அடிமையாகி விடுகிறார்கள். பாபா அதிகாரியாக கொடுத்துருக்காங்க ஆனால் அடிமையாகி விடுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதிகாரம் உரிமை இல்லை என்றால் நிச்சயம் அடிமைத்தனம் இருக்கும். தடைகளின் அடிமையாகி விடுகிறீர்கள் இல்லையா? ஏனென்றால் அதிகாரத்தை அடையவில்லை. ஒருவேளை எப்பொழுதும் அதிகாரியாகி நடந்து கொண்டீர்கள் என்றால் ஒருபொழுதும் தடையின் அடிமை ஆக முடியாது. நீங்கள் அதிகாரியாக இருந்துட்டீங்கன்னா எந்த விஷயத்திலும் தடை வந்து அடிமை ஆக்க முடியாது உங்களன்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கையின் உடலின் அடிமையாகவும் ஆகாதீர்கள். இந்த இயற்கைக்கு, இந்த உடலுக்கு எதுக்குமே அடிமையாகாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி தந்தை இயற்கையை அடிமையாக்கி வருகிறார், அவர் அடிமையாகுவதில்லை. பாபா பாருங்கள், இயற்கையை வந்து தனக்கு அடிமையாக்கியிருக்காங்க, அவர் யாருக்கும் அடிமையாகுவதில்லைன்னு சொல்கிறாங்க. அது போலவே இந்த உடல் அல்லது என்னென்ன இயற்கை இருக்கிறதோ அதை அடிமையாக்கி நடந்து கொள்ள வேண்டுமே என்று அடிமையாக இருத்தல் கூடாது. நம்ம வந்து அதுக்கும் அடிமையாகக்கூடாது, அடிமையாக்கி வைக்கணும் பாபா சொல்கிறாங்க. அடிமையாக்கி கொள்ள வேண்டுமே என்று அடிமையாக இருத்தல் கூடாது. நல்லது. கலாபாஜி, குட்டிக்கரண விளையாட்டை பார்த்தீர்களா? கலாபாஜினா குட்டிக்கரணம் பார்த்தீர்களா? வட்டியில் இருப்பவர்கள் இன்று கலாபாஜியை நன்றாக காண்பித்தார்கள். குட்டிக்கரண விளையாட்டை பாபா நல்லா காமிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. மீண்டும் இந்த கலாபாஜியை தூங்கி விழும் விளையாட மாட்டீர்கள். தூங்கி விழுறத வச்சு பாபா சொல்லியிருக்காங்க போல இருக்கு.
இல்லையா, எப்பொழுதும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அதிகாரத்தின் போதையில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்ந்தவர்களை தாரணை செய்து உயர்ந்த ஆத்மா ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி பாபா. நன்றி பாபா.